அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விகே கரிகாலன். ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு கடைசியாக சர்வதேச நாணய நிதியம் IMF-கிட்டேருந்து இலங்கைக்கு கடன் கிடைக்கிறதுக்கு அனுமதி வழங்கப்பட்டாச்சு. கிட்டத்தட்ட 2.9 பில்லியன் US கடன் வந்து இலங்கைக்கு இப்போ கிடைக்க போகுது. அதுவும் ஒரே தான் வழங்கப்பட போகிறதில்ல, ஒவ்வொரு கட்டம் கட்டமாக இலங்கையினுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்றதை பார்த்து தான் ஒவ்வொரு கட்டமாக வழங்கப்பட போகுது. இது எப்படி வழங்கப்பட போகுதுன்னு சொன்னால், முதல் கட்டமாக கிட்டத்தட்ட 333 மில்லியன் US இலங்கைக்கு கடனாக வழங்கப்பட போகுது. அதுக்கு பிறகு 2024 665 மில்லியன் US 2025 US 662 மில்லியன் US. அதுக்கு பிறகு 2027 329 மில்லியன் US சொல்லி ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட 2982 மில்லியன் US, அதாவது 2.9 பில்லியன், கிட்டத்தட்ட 3 பில்லியன் US வந்து இலங்கைக்கு இந்த கடன் தொகையாக IMF வழங்கப்பட போகுது. இது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னென்னு சொன்னால், IMF கடன் வழங்கப்படுதுன்னு சொன்னால், நான் ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோஸ்லையும் சொல்லியிருக்கிறேன், IMF கடன் வழங்கப்படுதுன்னு சொன்னால் ஒட்டுமொத்தமாக அந்த நாடு எப்படி திரும்பவும் மேலே வரப்போதுன்ற அத்தனை விஷயங்களும் வந்து ஆராயப்பட்டு தான் அதுக்கு பிறகு வழங்கப்படும். ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருந்த காலகட்டங்களில், இப்போ இலங்கையினுடைய முதல் இருந்த அரசாங்கம் இருக்கு தானே, அந்த அரசாங்கத்தினுடைய காலகட்டத்தில் வந்து இலங்கைக்கான சர்வதேச நாணய நிதியத்தினுடைய கடன்ன்றது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருந்தது. வழங்கலாமா விடலாமான்னு சொல்லி சர்வதேசத்துக்கே ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருந்து கொண்டிருந்தது. அதுக்கு பிறகு மாற்றம் செய்யப்பட்டு இப்போ எடுக்கப்பட்டிருக்க அந்த நடவடிக்கைகளினுடைய அடிப்படையில் தான் இந்த 2.9 மில்லியன் US இலங்கைக்கு கடன் வழங்குறதுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு இப்போ வழங்கப்பட்டிருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு போராட்டத்துக்கு பிறகு வழங்கப்பட்ட ஒரு கடனே சொல்லலாம். இது இலங்கைக்கு மிகப்பெரிய ஒரு ஊன்றுகோல் அமையும். அடுத்தது என்ன விஷயம்னு சொன்னால், இலங்கைக்கு வழங்கப்படுற அதே டைமில் இப்போ பாகிஸ்தான் வந்து மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியில் இருக்கிற ஒரு நாடாக இருந்துகிட்ருக்குது. இலங்கையை விட பயங்கர மோசமாக பாகிஸ்தானில் நிலைமை போயிட்டுருக்குது. அதனால தான் இலங்கைக்கு இந்த கடன் வந்து மிஸ் ஆகி இருக்குமா இருந்தால் அது வந்து பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்டிருக்கும். இலங்கையினுடைய ஒரு துரதிருஷ்டவசமாக பாகிஸ்தானும் ஒரே நேரத்தில் ஒரு பெரிய ஒரு திவாலான நிலைமையில் போயிட்டுருக்கப்படியா, அது இலங்கைக்கு கிடைச்சது ஒரு சொல்லப்போனால் ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அப்படி சொல்லலாம். அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால், இது வந்து இலங்கையை வந்து அப்படியே தூக்கி நிமித்தீருமானு கேட்டால் இல்லை, இது சொல்லப்போனால் ஒரு பிஸ்னஸில் பண்ணுற ஒரு முதலீடு மாதிரி தான். இலங்கைக்கு வந்து ஒரு ஊன்றுகோலாக இந்த 2.9 பில்லியன் US கட்டுக்கட்டமாக வழங்கப்பட போது அதை வச்சு நாங்கள் தான் மேலே வரணும், அதை வச்சு நாங்கள் எதில் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி இந்த பணத்தை வந்து சரியான முறைக்கு எல்லா இலங்கை வந்து அபிவிருத்தி அடைகிறதுக்கு எப்படி நாங்கள் இன்னொரு கட்டத்துக்கு கொண்டு போகலாம்ன்றதை அந்த பிளானின்படி கொண்டு போனால் மட்டும்தான் எங்களால் திரும்பவும் பழைய நிலைமைக்கு வர முடியும், கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆகும்னு சொல்லி பொருளாதார நிபுணர்களால் சொல்லப்படுது. அதை சரியான கட்டமாக பிரித்து வழங்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. அதற்கான சரியான நடவடிக்கைகளும் IMF சொல்லப்பட்டிருக்குது. அதன்படி ஃபாலோ பண்ணினா தான் நிஜமாக கிடைக்க போகிற அந்த 4 வருஷத்தில் கொடுக்க போகிற அந்த காசை வந்து திரும்பவும் கிடைக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் கூட, ஒருவேளை இந்த திட்டங்களில் வந்து ஏதாவது பிழைகள் ஏற்பட்டு இந்த காசு வந்து வேஸ்ட் ஆகுமா இருந்தால் பிறகு கிடைக்க போகிற மிச்சமான அந்த US மிச்ச கடனும் வந்து ஒருவேளை ரத்து செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் இன்னும் நாங்கள் இருந்துகிட்ருக்கிறோம். அதை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி மேலே வாரது இலங்கையினுடைய அரசாங்கத்தினுடைய கையில் தான் இருந்துகிட்டு இருக்குது. அதை சரியான முறையில் பயன்படுத்தி நாங்கள் வந்து அதை சரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொடுத்தோம்னு சொன்னால் எங்களால் திரும்பவும் மேலே வர முடியும். ஸோ இனிமேல் எல்லாமே இலங்கையினுடைய அரசாங்கத்தின் கையில் தான் இருந்துகிட்ருக்குது. அரசாங்கம் எடுக்க போகிற நடவடிக்கையில் தான் ஒட்டுமொத்த கிட்டத்தட்ட 22 மில்லியன் மக்களினுடைய வாழ்க்கை இருந்துகிட்ருக்குது. என்ன தான் நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். இதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ள நினச்சிருந்தான். இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்னதை நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ மட்டும் எல்லா இடத்துலையுமே ஷேர் பண்ணி மற்றவர்களுக்கும் இந்த ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துங்க. ஜாராது பர்சனலாக கண்டெக்ட் பண்ணணுச்சா, ஜஸ்ட் இன்ஸ்டாகிராமில் போய் VKKarikalan சர்ச் பண்ணிக்கிற அக்கௌண்ட் வரும். இல்லை இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் கிளிக் பண்ணி கண்டெக்ட் பண்ணலாம். மறக்காமல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.